அன்பிற்கினிய சிங்கப்பூர் மலேசியா டிஎம்எஸ் இசை சொந்தங்களுக்கு இனிய இரவு வணக்கத்துடன் லயன் கிங் ஏஎஸ் துரை இன்றைய பதிவுகளை பற்றி சற்று நேரம் உங்களோடு உரையாட வந்திருக்கிறான். நம்ம மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு திராவிட செல்வன் சிங்கப்பூர் சீமான் அவர்கள் டிஎம்எஸ் இசை மழை பொழிந்து கொண்டிருக்கும் அந்த அற்புத கரங்களை நாம் உயர்த்தி கொடுப்போம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழின மக்களை நெஞ்சங்களில் சென்றடைய செய்வோம். வாழ்க டிஎம்எஸ் புகழ், வாழ்க தெய்வீக பாடகர் டிஎம்எஸ் அவர்கள் புகழ். முதல் பதிவாக கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை என்ற பாடல் மிக அருமையான பாடல். எப்போதும் அதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை, அருமையான பாடல், எப்போதும் நம் மனதில் நிற்கும் பாடல். அடுத்ததாக அம்மம்மா கண் தேடுதே என்ற ஒரு தெலுங்கு பட டப்பிங் பாடல் டிஎம்எஸ் அவர்கள் படிப்பாங்க. ரொம்ப அருமையான பாடல், அற்புதமான பாடல். அடுத்து காதல் பொன்னோடு கண்கள் மைக்கோடு, காதல் பொன்னேடு கண்கள் மைக்கோடு எப்படி பாடுவாருங்க, அது டிஎம்எஸ் அவர்கள் பாடிப்பாங்க. ரொம்ப அழகான பாடல். அடுத்த ஒரு பாட்டு, இந்த நிலவை நான் பார்த்தால் அது எனக்கென வந்தது போல், இந்த நிலவை நான் பார்த்தால் அது எனக்கென வந்தது போல் இருக்கும், அப்படி தான் எனக்கும் இருக்கு, அப்படி தான் உங்களுக்கும் இருக்கும். யார் பாடினாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த பாட்டை கேட்கும்போது எனது அன்பு மனைவி லதாஜினி துரைசிங்கம் அவர்கள் நினைவு வந்து விடுகிறது. எனவே அந்த பாடல் மிக அருமையான ஒரு பாடல், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அடுத்ததாக புன்னகையில் ஒரு பொருள் வந்தது டிஎம்எஸ் அவர்கள் பாடியது. ஆஹா, அது என்ன அற்புதமான ஒரு குரல். இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் நாம் இருக்கும் வரை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அடுத்ததாக ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த ஒரு படம் அதிசயத்திரன் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக அதில் நடித்த நடிகர் திலகம் சாவித்திரி அவர்கள் பூ பறித்து கொண்டிருப்பார்கள். அப்போது சிவன் ஆலயத்திலிருந்து ஒரு பாடல் ஒலி கிளம்பும். அது கங்கை அணிந்தவா என்று தொடங்கி பாட ஆரம்பித்து விடுவார். தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா, தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. என்ன அழகான ஒரு பாடல், இக்காலத்திற்கும் ஏற்றது. அடுத்து பார்த்தா அன்பை எப்படி சொல்கிறாருன்னு பாருங்க. கண்ணிலே அன்பிருந்தா கல்லிலே தெய்வம் வரும். அது நமது அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய லட்சிய நடிகர் என்று நாம் சொல்லுவோம். எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள், சேடப்பட்டி சிங்கக்குட்டியவர், எம்எல்ஏவாகவும் இருந்தவர் அந்த காலத்திலேயே, நடிகர் எம்எல்ஏவாக இருந்த ஒரே மனிதர் எஸ்எஸ்ஆர் அவர்கள். அப்போது அவர் பாடிய, அவருக்காக குரல் கொடுத்த அந்த தெய்வீக குரல், கண்ணிலே அன்பிருந்தா கல்லிலே தெய்வம் வரும், அதை சுசலாமாவும் பாடியிருப்பாங்க, இவர் தனியாகவும் பாடியிருப்பார். அப்புறம் அவர் பாட்டு போட்டிருக்காங்க பதிவு, அடிக்கடி வைக்காத வத்தி என்ற பாடல். இப்போ மிக அருமையான ஒரு பாடல், அதாவது ஒரு லொக்கேட்டட் சாங் அது. அடுத்து எம்கேடி தியாகராஜ பாகவதர். தியாகராஜ பாகவதர் நம்ம தெய்வீக பாடகர் டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடகர். அவரிடமே சென்று ஐயா பேசியிருக்கிறார்கள். அவர் மதுரை வந்திருந்த சமயம்
அவரை பார்த்து பேசும்போது, நீ நன்றாக பாடுகிறாய், நீ என்னோடு வந்துவிடு என்று சொல்ல, இல்லையா இன்னும் சில நாட்கள் கழித்து நான் சென்னை வருகிறேன் என்று சொல்ல, சென்னையில் சென்று பிறகு அவரை சந்தித்து சினிமாவிலே பாடத் தொடங்கியிருக்கிறார்கள் நமது ஐயா அவர்கள், டிஎம்எஸ் ஐயா அவர்கள். எம்கேடி அவர் தியாகராஜப்பா அவர்கள் பாடிய அந்த பாடல் மிக அருமையான ஒரு பாடல், அற்புத லீலைகளை, எவ்வளோ அருமையான பாடல். மரக்காலங்களை கடந்தும் அந்த பாடலை மனதிலே நிற்கிறது. அடுத்து கல்லும் கண்ணும் மனமும் பேச முயன்றன என்ற ஒரு பாடல், அற்புதமான ஒரு பாடல். அதை கேட்க கேட்க இனிமே தெய்வீக பாடகர் சாரட்டில் செல்லும் காட்சி படப்பதிவாக பதிவிட்டிருந்தீர்கள், பார்ப்பதற்கு பிரமிப்பாக இருந்தது. ஐயா அவர்கள் சாரட்டிலே புடைசூழச் செல்கிறார். யார் யார் அருகில் இருந்தார்கள் என்று என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, இருந்தாலும் ஐயா அவர்களை நான் பார்த்தேன், பிரமாதமாக இருந்தது. அடுத்ததாக கந்தாவன் வாசலிலே கார்த்திகை திருநாள் என்ற பாடலுடன் முடித்திருக்கிறார்கள் ஐயா அவர்கள். அற்புதமான பாடல்களை நமக்காக அள்ளி தெளித்திருக்கிறார்கள். இன்பமயமான இந்த பாடல்களை கேட்டு டிஎம்எஸ் சிங்கப்பூர் மலேசியா இசை சொந்தங்கள் மட்டுமின்றி உலகெங்கிலும் வாழக்கூடிய நமது தமிழ் இன சொந்தங்கள் அனைவரும் கேட்டு அகமகிழ்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது லைன் கிங் ஏஎஸ் துரை. லவ்லி ஸ்மூல் அண்ட் லவ்லி ஸ்டார் மேக்கர் கவர் சிங்கர் அருண் ஹெவி டிரைவிங் ஸ்கூல்ஸ் மதுரை 14. இந்த இனிய நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க எனக்கு வாய்ப்பளித்த அன்பிற்கு இனிய மரியாதைக்குரிய நமது சிங்கப்பூர் சீமான் திரு திராவிட செல்வம் அவர்களுக்கு நாம் நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு டிஎம்எஸ் புகழை பரப்புவதில் அவர் கரத்தை நாம் வலுப்படுத்துவோம் என்று கூறி இனிய காலை வணக்கங்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறான். லைன் கிங் ஏஎஸ் துரை, டிஎம்இஎக்ஸ் ஆமி, லவ்லி ஸ்மூ லேண்டர், லவ்லி ஸ்டார் மேக்கர்ஸ் கவர் சிங்கர், அருண் ஹெவி டிரைவிங் ஸ்கூல்ஸ், ஐயர் பங்களா, மதுரை 14. நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.